எங்கும் கண்டிராத உலகத்தரம், குறைந்த கட்டணம், சிறந்த வேலை வாய்ப்பு. கொங்கு மண்டலத்திலேயே எம்பிஏ படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவினாசி பாளையம், திருப்பூர். தொடர்புக்கு 9047098310. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமட்டூர் பாலாற்று படுகையில் 7 குரங்குகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குரங்குகளுக்கு உணவில் விஷம் வைத்துக் கொன்று மர்ம நபர்கள் பாலாற்றில் வீசி சென்றுள்ளனர். அந்த பகுதியில் மீன் வியாபாரம் செய்து வந்த சிலர் குரங்குகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் தெரியப்படுத்தினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் உயிரிழந்த 7 குரங்குகளை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிருக்கு போராடிய ஒரு குரங்கிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாமட்டூர் அருகே பாலாற்று பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குரங்குகளுக்கு உணவில் விஷம் வைத்து கொன்றது யார், குரங்குகளை கொன்று பாலாற்றில் வீசி சென்றது யார் என வனத்துறை அதிகாரிகள் தீவிர வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகா சித்தாமூர் ஒன்றியம் சுனாம்பீடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இல்லீடு கிராமத்தில் மின்கசிவு ஏற்பட்டு அந்த கிராமத்தை சேர்ந்த சக்தி என்பவர் வீடு எரிந்து சாம்பலாகியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தீயை அணைத்தனர். இந்திய அளவில் மிக சிறந்த வல்லுநர்களை கொண்டு இந்தியா டுடே இதழ் 1559 கல்லூரிகளை தர நிர்ணயம் செய்ததில் வ.உ. சிதம்பரம் கல்லூரி முதல் 10 இடங்களில் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளது என கல்லூரி முதல்வர் சி. வீரபாகு தெரிவித்துள்ளார். மாநகரில் ஏறத்தாழ 70 ஆண்டு காலமாக உயர்கல்வியை சேவையாக செய்து வருகின்றது நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. இன்றைய தருணத்தில் வ.உ. சிதம்பரம் கல்லூரி நாக், நெர்ஃப் மற்றும் இந்திய தேசத்தின் பிரபல பத்திரிகையான இந்தியா டுடே மற்றும் வீக் நாளிதழின் படி பல தர வரிசைப்படுத்தப்பட்டு வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முதலாவதாக மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு கட்சியின் நிர்வாகிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வாய்ப்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர்கள், வார்டு செயலாளர்கள், ஊராட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த அண்ணாமலை அள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி பழனிசாமி என்பவருக்கு சொந்தமாக 7 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றுக்கு மின்சார இணைப்பு பெற கடந்த 2010 கடத்தூர் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். ஆனால் விவசாய கிணற்றுக்கு மின் இணைப்பு வழங்காமல் மின்வாரிய அதிகாரிகள் பழனிசாமியை அலைக்கடித்துள்ளனர். பிறகு 50,000 லஞ்சம் வழங்கினால் மின் இணைப்பு வழங்குவதாக மின்வாரிய அதிகாரிகள் கூறியதையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழனிசாமி 50,000 லஞ்சம் வழங்கியுள்ளார். 50,000 போதாது, மேலும் 50,000 வழங்கினால் மட்டுமே மின் இணைப்பு வழங்குவதாக அதிகாரிகள் கூறியதை அடுத்து பணம் கொடுக்க தன்னிடம் வசதி இல்லை என கூறியுள்ளதால் மின் இணைப்பு வழங்காமல் அதிகாரிகள் மீண்டும் காலதாமதம் செய்து வந்தனர். மின் இணைப்பு வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கடிப்பதாக முதல்வர் தனிப்பிரிவு, மாவட்ட ஆட்சியர், மின்வாரியத்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோருக்கு புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. 11 ஆண்டுகளாக மின் இணைப்பு வழங்காததால் மனமுடைந்த பழனிசாமி தனது மனைவி மலர்கொடியுடன் தர்மபுரி மின்வாரியத்துறை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் அவர் கையில் வைத்திருந்த கேனிலிருந்து மண்ணெண்ணெயை உடல் மீது ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அப்போது அருகில் இருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பழனிசாமி அழைத்து சென்று விசாரணை செய்து வருகின்றனர். அரூருக்கு மாற்றிவிட்டு அரூரில் வந்து எனக்கு வந்து இதுவரையும் எனக்கு 10 ஆகுதுங்க. இந்த 10 முன்னாடி எனக்கு 50,000 பணத்தை கொடு, 50,000 கொடுத்தேன்னாக்கெல்லாம் நான் உங்களுக்கு நான் சர்வீஸ் லைன் எடுத்து கொடுக்குறேன். நாங்கள் 11 நமக்கு காலதாமதம் ஆகிப்போச்சு,
இதுக்காக நான் வந்து அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக லஞ்சம் கொடுக்கக்கூடாது தான். ஆனால் லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் போயிட்டேன் மணி 11 வருஷமா. இதை கொடுத்தா தான் பொழப்பாகனு தெரிஞ்சு 50,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டேன். எங்கிட்ட வந்து பணம் வாங்கினது வந்து டி மேடம் பேர் தெரியல. அவங்க வந்து பணம் கொடுத்தாக்கல இதுக்கு வந்து ஆதாயம் நீ இருந்தால் சிக்கிறேன்னு சொல்லி 3வது மனசுக்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி தான் பணம் போய் சேர்ந்தது. அதுக்கு உண்டான ரெக்கார்டிங் என்ன சாட்சின்னு கேட்க போகும்போது நீ எங்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு எந்த ஒரு அத்தாட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 50,000 ரூபா பணத்தை கொடுத்து இன்ன வரைக்கும் 10 மாதம் நான் சர்வீஸ் தரல, வட்டிக்கு தான் பணம் வாங்கி கொடுத்தேன். இந்த 10 மாதமாக கொடுக்கலன்னு சொல்லி இப்போ கேட்கும்போது எந்த அதிகாரியும் போய் கேட்கக்கூடாது. கேட்டாக்களும் நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன், என்னை மிரட்டி வச்சுருந்தாங்க. இப்போ போய் கேட்கும்போது சர்வீஸ் கொடுப்பங்க ஆனால் இப்போ கிடையாது, இன்னும் எனக்கு இப்போ பணம் பத்தாது, இன்னும் 50,000 ரூபா பணம் கொடு, அப்போ தான் உனக்கு சர்வீஸ் தர முடியும்னாங்க. என்னால் 50,000 ரூபா கொடுக்குறது வசதி இல்லை அப்படின்னு சொல்ல போகும்போது 50,000 ரூபா பணம் கொடுக்கமான்னு சொன்னோடனே நான் மேலே எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருந்தேன். இந்த சர்வீஸை எனக்கு வந்து திருப்பி ராமியம்பட்டிக்கே முன்ன ராமியம்பட்டிலேருந்து 60 போச்சு, 60லேருந்து திருப்பி ராமியம்பட்டிக்கே திருப்பி மாற்றி விட்டுட்டாங்க. என்னை வந்து ரொம்ப நாளாக இழுக்கடிக்கிறாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற சர்வீஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சது. இன்னும் இது நாள் வரையும் என்னுடைய விவசாய நிலத்துக்கு ஒரு மின்சாரம் கொடுக்க கிடையாது. இங்கே வந்து எனக்கு வந்து எந்த ஒரு முடிவு தெரியலனா இங்கே தீக்குழி சாகிறதுன்னு முடிவாகி போச்சு. இது வரையும் 11 வருஷம், இனிமேல் நான் சர்வீஸ் வாங்கி பிரயோஜனமே இல்லை, என்னுடைய காலமே முடிஞ்சு போச்சு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வைத்து பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயி சான்று மற்றும் ஆவணங்கள் வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியரின் வேளாண் நேர்முக உதவியாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன் மூலம் சிறு குறு விவசாயிகள் 75% முதல் 100% வரை மானியம் பெற முடியும். இதில் மண்டல துணை வட்டாட்சியர் ராஜதுரை, அம்பை வட்டார வேளாண் உதவி இயக்குநர் உமா மகேஸ்வரி, தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் இளங்கோ உள்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பஞ்சப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் சுய உதவிக்குழுக்கள் மூலம் செய்கின்ற பணியை பற்றி கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் என் பஞ்சம்பட்டியிலிருந்து ஜெயந்தி. நான் வந்து 2006 வந்து இண்டசைவா பெண்கள் சுய உதவிக்குழுல ஒரு மெம்பராக சேர்ந்தேன். என்னோட உறுப்பினர்களையும் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றணுங்கிறதுக்காக பேங்க்ல 6 முறை கடன் வாங்கி ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல் போன்ற தொழில்களில் வந்து அவங்கள ஈடுபடுத்தி எங்களோட வருமானத்தை நாங்கள் பெருக்கிக்கிட்டோம். 2010 வந்து இந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் யூனிட்டை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்து நான் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். மாநில பிரதான் மந்திரி ஜிக்கோ மேரா சாதர் பிரணாம். மே ஜெயந்தி திண்டிகல் தமிழ்நாடு திண்டிகல் பஞ்சம்பட்டிசே ஹூம் மே சன் 2006 மே இண்டஸ் ஐவார் நாமக் சமூக சே ஜுடி இஸ் சமூக சே மே ஓர் மேரே ஜெய்சே அந்நிய சதஸ்ய பேங்க் சே 6 பார் லோன் லேக்கு பசுபாலன் முர்கி பாலன் ஜெய்ச அந்நிய அஜிக்காய் கர்க்கே ஹமாரா ஆர்த்திக் அவஸ்தா ஓர் ஆய் கோ படாயே ஹே. சன் 2010 மே ஹம்னே பிளாஸ்டிக் புனருபயோக் இக்காய் கா ஸ்தாபன் கியா இஸ் இக்காய் கா மே மே மேனேஜர் ஹூம். எங்களோட கிராமமும் எங்களோட சுற்றுப்புறத்தில் இருக்க கிராமங்கள்லையும் பிளாஸ்டிக் கழிவுகள்னால பார்த்தீங்கன்னா நீர்நிலையும் சுற்றுப்புறம் மாசுபட்டு காணப்பட்டுச்சு. இதை நாங்கள் வந்து எஸ்ஆர்எல்எம் உதவியோட இந்த யூனிட்டை வந்து 2010 நாங்கள் ஒரு 36 பெண்களை கொண்டு அமைச்சிருக்கோம். இதற்கு முதலீடாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஷெட்டரிங் மிஷின், ஒரு கிளீனிங் மிஷின், ஒரு மெல்ட்டிங் மிஷின், 3 மிஷினை வந்து 5 லட்ச ரூபாய் முதலீட்டில் நாங்கள் வாங்கி இந்த யூனிட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லேருந்து இதை தரம் பிரித்து இதை ஒரு மதிப்பு கூட்டும் பொருளாக அரைச்சி நாங்கள் தார் ரோட்டு பயன்பாட்டிற்காக நாங்கள் கொடுத்துட்டு வரோம். கடந்த ஓராண்டில் மட்டும் நாங்கள் 32 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை நாங்கள் சேகரித்து இதை அரைச்சு டிஆர்டிஏவின் உதவியோட பிளாஸ்டிக் தார்ச்சாலைகளுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சார் சார் 2010 மே ஹம்னே ஏ பிளாஸ்டிக் ரீசைக்கிள் யூனிட் கா ஸ்தாபனா கி ஹமாரி பிளாஸ்டிக் வாதாவரண சமஸ்யா கே லியே ஹானிகாரக் ஹே ஹமாரே காவ் ஓர் ஆஸ்பாஸ் கே ஜல் இக்காய் கா பி பிரதூஷித் கர்னே லகா ஹமே ஆஜீவிகா மிஷன் நே சுஜா தி கி ஹம் இஸ் பிளாஸ்டிக் கே கச்சரே சே குச் மூல்ய வர்தன் கர் சகே உன்கே சுஜாவ் கே அனுசார் ஹம்னே 5 லாக் ரூபியே சே இஸ் யூனிட் கோ ஸ்டார்ட் கியே ஹே ஹமே பிளாஸ்டிக் கட்டாய் கா மிஷன் ஆஜீவிகா மிஷன் கே அனுதான் தி ஹம் ஹமாரே பாஸ் மெல்ட்டிங் மிஷன் ஓர்
ग्रेडिंग मिशन ये सब हमारे पास है। हम कुल 36 सदस्य इस यूनिट में काम कर रहे हैं। पिछले 12 महीनों में हम लोगों ने 32 टन की प्लास्टिक की कटाई की और इससे हमें 10,80,000 की कारोबारी हुई। अब तक हम जितने भी प्लास्टिक कटाई की है वो सब डीआरडी को भेजे हैं, जो सड़क निर्माण के लिए उपयोग किया जाता है। ஒரு கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து கிலோ நாங்க 5 ரூபாய்னு எடுக்கிறோம். அதை தரம் பிரிச்சு சுத்தம் பண்ணி 30 ரூபாய்க்கு நாங்க தார் ரோடு பயன்பாட்டிற்காக கொடுத்துட்டு வரோம். கடந்த நாங்க யூனிட் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் 102 டன் வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை நாங்க சேகரிச்சு 30 லட்சம் ரூபாய்க்கு நாங்க வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சிருக்கோம். இதனால வந்து எங்களுடைய யூனிட்ல இருக்கவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் வருமானமும் கிடைக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரமும் எங்களுடைய கிராமமும் சுகாதாரம் அடைஞ்சிருக்கு. எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய தமிழக அரசிற்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ஹம் பிளாஸ்டிக் ஒரு கிலோ 5 ரூபாய்க்கு பாவமே ஹம் ஹரித்தே ஓர் இஸ்கா பூரா ப்ராசஸிங் கேலே 15 ரூபாய் ஹர்ச்சா ஹோத்தா ஹம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு பாவமே பேச்சத்தே. அப் தக் கி ஹமாரி ஜித்னி பி பிளாஸ்டிக் ஹம் லோகோனே கட்டாய் கிஹே ஓ குல் 102 டன் ஹே. இஸ்ஸே ஹமே 30 லாக் கி कारोबारी हुई। हमारी इस प्लास्टिक से 200 किलोमीटर की रोड बनी है। इसके द्वारा हमारे सदस्यों को प्रतिदिन 400 के हिसाब में महीने में 8,000 मिल रही है। हमें इस अवसर प्रदान करने के लिए आपको और हमारी तमिलनाडु राज्य सरकार को बहुत बहुत धन्यवाद। जयंती जी, सबसे पहले तो मेरी तरफ से आपको और आपकी सभी सखियों को, सभी आपकी साथी बहनों को मेरी तरफ से बहुत बहुत बधाई। हाँ, आप तमिल में बोलिए, आप तमिल में उनको समझाइए, माइक पर ही बोलिए तमिल में, ताकि बाकी सब बहनें भी सुने। प्रधानमंत्री सर உங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்றாங்க. இந்த வாய்ப்பு அளித்த பிரதமர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய நன்றிகள் சார். போலி சார், आप हिंदी में बताइए क्या बताया। नहीं, यह आपका फिर से धन्यवाद कर रही है। अच्छा, देखिए, एक तो आपने इतना बड़ा महत्वपूर्ण काम किया है कि पूरे देश के अंदर इस प्रकार के सखी मंडल के लोग कर सकते हैं। आपने सब कूड़े कचरे से प्लास्टिक इकट्ठा किया, प्रोसेस किया, 200 किलोमीटर तक के रोड बनाए और 30 लाख रुपए का कारोबार किया। ये अपने आप में बहुत बड़ा काम किया। எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.